வணக்கம் நான் ராதிகா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான வெஜ்ஜு ரெசிபி சொல்ல போகிறேன் இது வெஜ் ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட்டு அசல் மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெஜ்ஜு மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஒரு மூணு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் மஷ்ரூம் எப்போ வாங்கினாலும் அன்னைக்கே சமைக்கிறது நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது ஒரு மாதிரி அடியிலலாம் கருத்து போயிடும் அன்னைக்கே வாங்கி இதே மாதிரி சமைச்சிடலாம் அது ஒரு மூணு பேக்கெட்டை எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பீஸ் பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு ஏலக்காய் இதெல்லாம் தான் தாளிக்க போகிறோம் பொடி நுணுக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது ரெண்டும் எடுத்துக்கலாம் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் மிளகு பெருஞ்சீரகம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டும் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நம்மளோட மஷ்ரூம் கிரேவிக்கு மிளகு நல்லா படப்படன் பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம் பொரிய ஆரம்பித்ததும் எடுத்துடலாம் அதே கடாயில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இது தண்ணியெலாம் ஊற்ற மாட்டோம் ஃபுல்லாக இதிலே தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு நல்ல ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொறிச்சிக்கலாம் லவங்கம்லாம் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு விழுது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கு இல்லையா அதையும் போட்டு இதோட வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் கருவேப்பிள்ளையையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் கருவேப்பிள்ளை வெங்காயம் பூண்டு வாசத்தோடு சேரும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளியையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் பச்சை சுவாசம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் இதையும் போட்டு இதில் நல்லா பெரட்டி விடலாம் மஷ்ரூம்லேயே தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் இதே மாதிரி போட்டு நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருக்கும் போது அதிலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால் அதுலேயே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த அது விடுற தண்ணியிலே அதுவும் வெந்து போயிடும் இதே மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் தண்ணி எப்படி வெளியில் வந்துருக்குன்னு இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ட்ரையாக வறுத்து வச்சிருக்கிற மிளகையும் சோம்பையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிளகு சோம்பு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குது இதே மாதிரி மசாலா தயார் பண்ணும் போது செய்கிற டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வருது வாசமாகவும் இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி போய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த மஷ்ரூம் ஃப்ரைல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகு சோம்பு இந்த பொடியை தூவிக்கலாம் ஏற்கனவே வாசமாக இருக்குது இப்போ இது போட்டதும் இன்னும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த மசாலாவை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி அடுப்பை அணைச்சிடலாம் நம்மளோட சூப்பரான வெஜ்ஜு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கூட சப்பாத்தி கூட இட்லி தோசைக்கெல்லாமும் கூட ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பசிச்சு சாப்பிடுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க தேங்க்யூ